தில்லையாடி வள்ளியம்மை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அடுத்து தில்லையாடி அப்படின்ற ஒரு ஊரில் முன்னுசாமி மங்களத்தம்மாள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிறக்கிற குழந்தை தான் வந்துட்டு வள்ளியம்மை. ஸோ இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அப்போது அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து சின்ன சின்ன நெசவு தொழில்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு சின்ன வணிக வேலைக்காக தென்னாப்பிரிக்காவில் இருக்க ஜோகன்பர்க்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போகிறாங்க. ஸோ அப்போது முன்னுசாமி அண்ட் மங்களத்தம்மாள் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிறாங்க நம்மளுடைய வள்ளியம்மை. ஸோ தில்லையாடி வந்து அவங்க ஊர் அப்படிங்கிறதுனால தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழைக்கப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் இவங்க பிறந்ததுக்கு அப்புறமாவே அந்த காலனியில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், அதாவது ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்திருக்காது இல்லையா, லைக் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து படிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த காலனியில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் வந்து அவங்க படிச்சுட்டு வராங்க. ஸோ அப்போது அந்த சின்ன வயசில் இருந்தபோதே படிக்கிறப்போ சுற்றி என்னென்ன நடக்குது, என்ன மாதிரியான அடிமைத்தனம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நோட் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ அந்த டைமில் ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய லாஸ், அதாவது சட்டங்கள் வந்துட்டு மக்கள் மேலே திணிக்கப்பட்டு இருந்தது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வரி அப்படிங்கிறது இன்றைக்குமே நம்மளுக்கு ஒரு பெரிய சட்டம் தான், பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிசாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ வரி வந்துட்டு நார்மலாக கட்டக்கூடியது மேலே இன்னும் கொஞ்சம் வந்து மக்கள் மேலே சுமத்திருக்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது வந்து நீ சர்ச்சில் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கல்யாணத்தில் அப்படின்ற ஒரு பேரில் செல்லும், மற்றபடி எங்கே கல்யாணம் நடந்தாலும் அது ஒரு கல்யாணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமும் மக்கள் மேலே வந்து திணிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த மாதிரி நிறைய லாஸில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்மளுடைய தில்லையாடி வள்ளியம்மை வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏன்னா படிக்கவும் அப்போலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணனால அந்த ஒரு மைண்ட் வந்து அப்பவே தோணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த காலத்தில் நம்மளுக்கே அதெல்லாம் தோணுது, ஏதாவது நம்ம பண்ணணும் சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும் நம்மளுக்கே தோணும் போது, அப்போவே அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசில் நம்ம வந்து சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணிட்டு இருந்திருக்கும் போது தான் யார் அந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதே தென்னாப்பிரிக்காவில் ஒரு பெரிய வழக்கறிஞராக இருக்காரு நம்முடைய காந்திஜி. ஸோ காந்திஜி வந்துட்டு இந்த மாதிரி அவங்க போட்ட லாஸ் எல்லாத்துக்குமே வந்து திருப்பி கேள்வி கேட்குறாரு, திருப்பி போராடுறாரு. ஸோ இவரை பார்த்ததுமே நம்மளுடைய தில்லையாடி வள்ளியம்மைக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு, பரவாயில்லையே அவர் வந்துட்டு இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, அப்போ நம்ம வந்து அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் காந்திஜி கூட சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அப்போது அவங்களுக்கு என்ன வயசாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வயசு தாங்க அவங்க போராடும் போது. கிட்டத்தட்ட 13 வயசுலேருந்து அவங்க வந்து எல்லாத்துக்காகவும் போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க, அதாவது சொசைட்டிக்காக 13 வயசுலேருந்தே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து காந்தியோட சேர்ந்து போராடும் பொழுது நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து அவங்களை வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க. அதை எல்லாமே தாண்டி இவங்க ஒரு பொண்ணா அந்த ஒரு சின்ன வயசுல ரொம்பவே கட்ஸா வந்து திருப்பி கேள்வி கேட்டிருக்காங்க, திருப்பி போராடி இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போ அந்த ஆங்கிலேயர் ஆட்சியில வந்துட்டு அந்த ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க வந்து உங்களை சுற்றுவோம், துப்பாக்கி வச்சு சுற்றுவோம், ஸோ அமைதியா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்காங்க. அந்த டைம்ல நம்மளுடைய தில்லையாடி வள்ளியம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்ன தாண்டி நீ சுற்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்று என்னை சுட்டுட்டு மற்றவங்க மேலே நீ கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா போல்டா அங்கே வந்து பேசியிருந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு நீங்க என்ன இந்த மாதிரி போராடுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு கொடி கூட கிடையாது, நீங்களாம் வெறும் கூலிக்கு வேலை செய்யறவங்க தானே, நீங்களாம் என்ன போராட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா ஏளனமா அவங்கள பார்த்து பேசியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய தில்லையாடி வள்ளியம்மை வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தான் கட்டியிருந்த புடவை கிழிச்சு அந்த ஆபீசர் மூஞ்சு மேலே தூக்கி போட்டு கொடி தானடா கிட்ட இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்க பண்ண சில விஷயங்கள்னால அந்த ஆபீசர்ஸ்க்கெலாம் வந்து பிடிக்காம இவங்களை வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. அப்போ சிறையில் அடிக்கும் போது அவங்களுடைய வயசு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 16 வயசு. தன்னுடைய 13 வயசுலேருந்து அவங்களுடைய போராட்டங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி 16 வயசுல சிறைக்கு வந்து போயிருக்காங்க. போனும்போதும் அந்த இடத்துல நிறைய சலுகைகளும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. என்ன மாதிரினா, காசு கட்டினா அவங்களை வந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சலுகைகள், வெளியே வரத்துக்கான நிறைய சலுகைகள் இருந்தாலும் அவங்க வந்து அது ஃபுல்லாகவே வந்து எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, என்னுடைய கோரிக்கைகளை நீங்கள் என்றைக்கு வந்து நிறைவேற்றுறீங்களோ அன்னைக்கு தான் நான் வெளியே வருவேன், அது வரைக்கும் நான் உள்ளிருந்தே போராடுவேன், அந்த சத்தியாகிரகத்துக்கு இதுதான் நான் கொடுக்குற வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்காங்க. ஸோ கடைசியில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்களுடைய போராட்டத்தோடைய எண்டாக சரி ஓகே உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நாங்கள் வந்து நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விடுதலை பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைவேற்றவும் செஞ்சுருந்துருக்காங்க.
அவங்க சிறையில் ரொம்ப காலமாக இருந்ததுனால அந்த அன்ஹைஜீனிக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, அண்ட் வெளியில இருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் அண்ட் இவ்வளோ நாளாக வந்து போராடி இருக்காங்க, இது எல்லாமும் சேர்ந்து அவங்களுடைய உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி ரொம்பவே வந்து பாதிச்சு அவங்களுடைய உடல்நிலை ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிட்டாங்க அந்த ஒரு சின்ன வயசுலயே. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு February 22 அன்னைக்கு அன்னைக்கே வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ தில்லையாடி வள்ளியம்மை வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காந்திஜியோட காதுக்கு வந்து போகுது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி ரொம்பவே வருந்திருக்காரு காந்திஜி, அண்ட் இவங்க வந்துட்டு இந்தியாவுடைய புனித பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போற்றிருக்காரு. ஸோ அவரை இந்தியாவுக்கு வரும்பொழுது நம்மளுடைய தில்லையாடி வள்ளியம்மை அவங்க வந்து ஒரு பெரிய தியாகியாக இருந்திருக்காங்க, ஒரு பெரிய போராளியாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய பிறந்த ஊருக்கு நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊருக்கு போன உடனே அந்த மண் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைவு மண்டபமும் ஒன்று வந்து கட்டி விட்டுருக்காரு. ஸோ இன்றைக்குமே நம்ம தில்லையாடி அந்த ஊருக்கு போகணும்னா அந்த நினைவு மண்டபம் இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் போகிறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்கும்போது, அதாவது ஒரு பெண் பண்றாங்க அப்படிங்கறது கேட்கும்போது இன்னமும் நம்மளுக்கு வந்து அப்படியே ஃபயரா இன்னும் பூஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு இந்த காலத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் உடச்செறிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு கேள்வி கேட்கணும், நம்மளுடைய ரைட்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஆல்ரெடி இருக்கிற அந்த சிந்தனைகளும் இன்னும் 100% மேல போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மீடியா ஸ்கோப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.